அன்பு நேயர்களுக்கு அருமை வணக்கம். இரண்டு ஜென் துறவிகள் ஆற்றின் நீர்வற்றிய சேற்று பகுதியில் அதை கடப்பதற்காக நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இளம் பெண் ஒருவரும் அங்கு வந்து நின்றார். இவர்கள் இருவரும் கடக்க வேண்டும். அதே சமயத்தில் அந்த பெண்ணும் கடப்பதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார். ஆனால் ஆறு வற்றிய நிலையில் சேரும் சகதியுமாக அந்த பகுதி காணப்பட்டதால் அந்த பெண் யோசிப்பதை பார்த்து அதில் ஒரு ஜென் துறவி கேட்டார், ஏனம்மா சேரும் சகதியுமாக இருக்கிறது என்று தயங்கிக் கொண்டிருக்கிறீர்களா, அல்லது வேறு ஏதேனும் காரணமா, அல்லது உங்களுடைய கணவர் வர வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறீர்களா என்று கேட்டார். குருவே, நீங்கள் என்னுடைய உள் எண்ணம் என்ன என்பதை புரிந்து கொண்டு கேட்கிறீர்கள். நான் ஒரு திருமணத்திற்காக செல்லவிருக்கிறேன். இந்த சேரும் சகதியுமான பகுதியில் நடந்தால் என்னுடைய ஆடைகளெல்லாம் சேறுபட்டு விடுமே என்பதற்காக எப்படி கடப்பது என்று யோசிக்கிறேன். வேறொன்றும் இல்லை, என் கணவரும் இன்னும் வந்தபாடில்லை என்று சொல்லிய மாத்திரத்தில் அந்த துறவி சொன்னார், நீ வேண்டுமானால் என் தோள் மேலே ஏறி உட்கார்ந்து கொள். அக்கரை மிகவும் அருகிலேதானே இருக்கிறது. நான் அழகாக அழைத்து சென்று அங்கே விட்டு விடுகிறேன் என்று. குரு பெரியவர் தந்தையினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார் என்கின்ற கணக்கெல்லாம் போட்டு அந்த பெண்ணும் ஏறி துறவியினுடைய தோளின் மேலே உட்கார்ந்து கொள்கிறார். அழகாக வலிமையான அந்த துறவி சேரிலே பத்திரமாக நடந்து அந்த கரைக்கு கொண்டு போய் அந்த பெண்ணை சேர்க்கிறார். அந்த பெண்ணும் நன்றி பாராட்டி அங்கிருந்து விடைபெறுகிறார். ஆக இந்த துறவியோடு வந்திருந்த இன்னொரு ஜென் துறவி மெதுவாக கடந்து வந்து இந்த துறவியோடு சேர்ந்து கொண்டு ஆசிரமத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். சற்றேறக்குறைய ஒரு மணி நேரம் நடந்து சென்று ஆசிரமத்திலே அமர்கிறார்கள். அமர்ந்த மாத்திரத்தில் அந்த உடனிருந்த துறவி தோளிலே தூக்கி வந்த அந்த பெண்ணை தூக்கி வந்த இந்த துறவியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், நாம் எல்லாம் துறவு நிலையில் இருக்கிறோம் அல்லவா, துறவிகள் பெண்களை பார்ப்பதே தவறு என்கின்ற அந்த நிலை இருக்கும் பொழுது இளம் பெண்ணை தோளிலே அவ்வளவு சேரும் சகதியிலே தூக்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள், நம்முடைய துறவு நிலைக்கு இது அழகா என்று கேட்கிறார். அதற்கு அந்த துறவி சொன்னார், இல்லை, நான் தோளிலே தூக்கி கொண்டு வந்தது என்னவோ உண்மை, அது ஒரு ஐந்து நிமிடங்கள் கூட இல்லை. நான் அந்த சிறிய ஆற்றினுடைய சேற்று பகுதியை கடந்து கொண்டு வந்து அவளை இறக்கி விட்டு விட்டேன். ஆனால் அதற்கடுத்து ஒரு மணி நேரம் நடந்து வந்து ஆசிரமத்திலே இப்பொழுது உட்கார்ந்திருக்கிறோம். தூக்கி கொண்டு வந்து இறக்கிவிட்டு ஒரு மணி நேரம் கடந்தே போனது. ஆனாலும் இந்த நிகழ்வை பற்றிய தீய எண்ணத்தை உன்னுடைய மனதில் இருந்து நீ இன்னும் இறக்கவில்லையா என்று அழகாக கேட்கிறார். வெட்கி தலை குனிந்தார் அந்த உடன் வந்த துறவி. ஆம், ஏனென்று கேட்டால் பலர் பலவிதமாக இப்படித்தான் சிந்தனை செய்கிறார்கள். இது போன்று இருக்குமா, அது போன்று இருக்குமா, அந்த நபர் இதற்காகத்தான் அவரிடம் இவ்வாறாக பேசினாரா, அல்லது செயல்பாட்டில் இறங்கினாரா, அல்லது அவருடைய நோக்கம் தவறானதாக இருக்குமா அல்லது இருக்கும் என்றவாறெல்லாம் ஒருவாறாக நாமே ஒருவாறு புரிந்து கொண்டு மற்றவர்களை விமர்சனம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அந்த நிலை நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்கின்ற நிலை கூட இந்த இடத்தில் பொய்யாக இருக்கிறது. என்ன இங்கே விசாரிப்பு தேவைப்பட்டிருக்கிறது? உடன் வந்த துறவி நன்றாக பார்த்திருக்கிறார். அந்த பெண்ணை இறக்கிவிட்ட பிறகும் கூட இவருக்கு எண்ணங்கள் எவ்வாறாக மாறியிருக்கின்றன பாருங்கள். பெண்ணை தோளிலே சுமந்தவர் அதை பற்றி நினைக்கவே இல்லை, ஆனால் இவர் அதை பற்றி மனதிலே சுமந்து கொண்டு திரிகிறார் அல்லவா. ஆக நாமும் கூட பல நேரங்களில் பலரை பற்றி தீய அபிப்பிராயங்களை வைத்துக் கொள்கிறோம். தப்பு அபிப்பிராயங்கள் என்று சொல்வார்களே, அந்த தவறான அபிப்பிராயங்கள் நீங்கினால் நம்முடைய மனமும் அடுத்தவர் மனமும் என்றும் மகிழும் மலரும். நன்றி. நமக்கு நாமே ஊடகமாய்.